வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்க போகிறது இந்த பாஸ் பாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கு அப்படின்னு சொல்லலாம். நம்ம வந்துட்டு வாய் வந்து துர்நாற்றம் அடிக்குது, யாருக்கிட்டையும் நம்ம வந்து போயிட்டு பேச முடியல, பேசினாலும் அவங்க எதிரில் இருக்கவங்க தள்ளி போகிறாங்க, மூக்கில் கை வைக்கிறாங்க. அப்படின்னா நம்ம இதை வந்து யூஸ் பண்ண வேண்டியது மிகவும் வந்து ஒரு அவசியமான விஷயம். இதிலேயே பாஸ் பாஸ் நியூ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க, இதை வந்து கொஞ்சம் புது வேரியன்ட் போல். நீங்கள் பாஸ் பாஸ் போடுவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் இன்ன வரைக்கும் போட்டதில்லை, வீடியோக்காக கையில் இப்போ எடுத்துருக்கேன். ஏன்டா பாஸ் பாஸ் தான் போடணுமா, வாய் துர்நாற்றத்துக்கு ஏன் பார்க்கலாம் இருக்கே, நிஜாம் பார்க்கு அஜந்தா பார்க்கு இதெல்லாம் இருக்கே, ஏன் பாஸ் பாஸ் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்கு நான் வந்து நிஜாம் பார்க்கு அஜந்தா பார்க்கலாம் அவ்வளோவா போட்டதில்லை, இதுவும் போட்டதில்லை, இப்போ தான் முதலையாக எடுக்கிறேன். சும்மா வாங்கிட்டு வந்திருக்கேன், யாராவது வாங்க சொல்லிடுவாங்க, போயிட்டு வாங்கிட்டு வருவேன், அவ்வளோதான். சரி, இப்போ வந்துட்டு இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் இதில் என்னென்ன சேர்த்துருக்காங்க, எப்படி வந்து உள்ளே இருக்குது அதை வந்து பார்த்துருவோம். இதோட ஃபஸ்ட்டு வந்து வெயிட் வந்து பார்த்துருவோம். வெயிட் வந்துட்டு 2 கிராம் அவ்வளோதாங்க. இது வந்து ரொம்ப வந்து ஒரு லைட் வெயிட்டான ஒரு பொருள், வெயிட் வந்துட்டு 2 கிராம் தான், அதே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இங்கேயும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து பேசுகிறதுக்குள்ள உங்களுக்கு ஒரு விதமான புத்துணர்ச்சி மற்றும் இதில் வந்து புதினா வாசனையை வந்து சேர்த்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா தமிழ்லேயும் எழுதியிருக்காங்க பாஸ் பாஸ் அப்படின்ட்டு. இங்கே இதோட விலை வந்து 1 ரூபா அப்படின்னு போட்டுருக்காங்க, 1 ரூபாய்க்கு 2 கிராம், நல்லா தான் இருக்குது. நீங்கள் இப்போ ஏதாவது சரக்கு அடிக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஃபங்க்ஷனில் போயிட்டு கட்டாயமாக சரக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னா, சரக்கு அடிக்கிறவங்க எல்லாருமே ஒரு பாஸ் பாஸ் இல்லைன்னா ஒரு வாழைப்பழம் இந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. ஏன்னா வந்து அந்த ஸ்மெல் வந்து தெரியாமல் இருக்கணும், வீட்டில் வந்து தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அதை வந்து வாங்குவாங்க. வாயில் அந்த சரக்கு ஸ்மெல் வந்து இருக்காது, இது வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு கொண்டு வரும். அதுக்காக வீட்டில் இருக்கவங்களாம் கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி வந்து செஞ்சிடும். அதுக்காக தான் இது வந்து 1 ரூபான்னு சொன்னால், 2 கிராம் சொன்னால், இது தமிழ்லையும் எழுதியிருக்காங்க, ஹிந்திலையும் எழுதியிருக்காங்க, நிறைய லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க. இது வந்து பாதுகாப்பான ஃபுட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க, இந்த வாரத்தில் எழுதியிருக்கு. எல்லாமே இங்கிலீஷ் தான், அதனால் நான் வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு சொல்கிறேன். அதே மாதிரி இதில் ஏதாவது புகார் தெரிவிக்கணும் அப்படின்னாலும் உங்களுக்கு நம்பரும் கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி மெயில் அட்ரஸும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது எஸ்எம்எஸ் பண்ணாலோ இல்லை ஃபோன் பண்ணி கேட்டாலோ அவங்க ரிப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ உணவுப் பொருட்கள்லாம் நிறையா வந்து தப்பு தப்பாக வந்து பூச்சிகள் இந்த மாதிரி வந்து இருக்குது, அதனால தான் புகார் தெரிவிக்கணும் அப்படின்னா நீங்கள் தெரிவிக்கலாம், அதையும் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறணும். புகார் தெரிவித்தாலும் அவங்க வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க, ரிப்ளை பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பண்ணுவாங்க. அதே மாதிரி கடைசியாக நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடியது இது எப்போ வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க, அதாவது எப்போ வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கணும். 2019, ஆனால் நம்ம கைக்கு வந்து 2020 ஒரு 5வது மாதம் தான் கைக்கு வந்திருக்கு பாருங்கள். ஆனால் இதில் வந்து எப்போ எக்ஸ்பயர் ஆகுது அந்த ஒரு டேட் வந்து இல்லை, அது வந்து சொல்லணும். எக்ஸ்பயர் டேட் வந்து இல்லை, ஆனால் 1 ரூபா. சரி, இது இப்போ வந்து உள்ளே பிரித்து என்னென்ன கொடுத்துருக்காங்க, நம்மளோட வாய் துர்நாற்றத்தை எப்படிலாம் போக்குறாங்க அப்படின்னு வந்து பார்ப்போம். பிரித்து உள்ளே இருக்கிறதையும் கொட்டி பார்த்துருவோம். நம்ம வந்து பிரித்தாச்சு, கையாலே பிரிச்சிட்டோம், 1 ரூபா பொருளுங்கிறனால கொஞ்சம் ஒரு சாஃப்ட்டு அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வந்து நல்லாவே பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த பாஸ் வாசில் நல்லா வந்து வாசனை வருது, எனக்கு நல்லா வாசனை வருது, உங்களுக்கு வீடியோவில் வந்து வராது. இதில் முக்கியமாக போட்டிருக்கக்கூடிய பொருள் பாருங்கள், ஜீரகம் போட்டிருக்காங்க, நல்ல விஷயம், நம்மளுக்கு வந்து ஜீரணமாகும். அதே மாதிரி கல்கண்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவும் வந்து போட்டிருக்காங்க, நம்மளுக்கு வந்து இனிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஏதோ ஒரு விதை மாதிரிலாம் போட்டிருக்காங்க, என்னன்னே தெரியல, அது விதை மாதிரி போட்டிருக்காங்க, அது வந்து ரொம்ப வந்து ஒரு வறுத்து போட்ட மாதிரி இருக்குது. முக்கியமாக ஜீரகம் இருக்கிறத நம்ம வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணும். அதேமாதிரி கல்கண்டு 4-3 கணக்கு, நம்மளுக்கு ஜில்லுன்னு இருக்கணும், அதே மாதிரி இனிப்பாகவும் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மூலப்பொருட்கள்லாம் சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பாஸ் பாஸ் டெய்லி போடுவீங்களா அப்படின்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்கள், மற்றும் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றும் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நன்றி. அடுத்த தொகுப்பில் வேறு ஒரு பொருளோடு வந்து சந்திக்கிறேன். நன்றி.